கேங்ஸ்டர். இல்லை இவர் இல்லாமல் நம்ம வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி தமிழ் விலாக். இன்னைக்கு விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் த வெயிட்டிங் வாஸ் ஓவர். என்னோட கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வீடியோஸில் நான் அந்த கார்டனிங் வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பார்ட் ஒன் வீடியோ யாரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்ட் ஒன் பார்த்து வீடியோக்கு வாங்க. அப்போ தான் அந்த வீடியோட ஃபுல் ஃபில்லாக புரியும் உங்களுக்கு. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து வீடியோ ஷூட் எடுத்து முடிச்சுட்டேன். நம்ம வந்து எல்லா பிளான்ஸையும் பார்க்கலாம். இது வந்து இந்த பிளான்ஸ்லாம் வந்து நான் ஒரு லாஸ்ட் 3-4 மந்த்ஸில் நான் வந்து கலெக்ட் பண்ண ஒரு விஷயம். ரீசெண்டாக வந்து எனக்கு பிளான்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் ஏன் இப்படி 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 ஆடி 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 பேசுகிறேன்னா, என்னோடய பிளான்ஸ்லாம் போய் கவர் ஆகிறதுக்காக தான் நான் அப்படி பேசிட்டுருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளான்ஸ், ஒரு 2 பிளான்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் அந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி நான் க்ரோ பண்ணேன், எப்படி நான் என்னெல்லாம் ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 5-6 ஹேங்கிங் பார்ட்ஸ் வந்து மேலே வச்சுருந்தேன் ஹேங் பண்ணி. இப்போ ஊர் போகிறதுனால அவுத்து வச்சுட்டேன். ரீசன் வந்து கம்பன் வந்து கீழே இருந்தால் தண்ணி ஊற்றுவாங்க எல்லா செடிக்கும், மேலே இருந்தால் 2-3 செடி மறந்துடுவாங்க. அதனால் எல்லாத்தையும் நான் எடுத்து கீழே வச்சுட்டு போயிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தடுமாற்றம். இல்லைன்னா நான் இன்னும் இதிலெல்லாம் ஹேங் இங்கே பிளான்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து சங்குப்பூ. எனக்கு சங்குப்பூவோட கலர் ரொம்ப பிடிக்கும். இதை நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் நாள் கழித்து நான் கீழே எடுத்து வச்சுருவேன் எங்கள் வீட்டில். அதே மாதிரி கீழேயும் நான் செடி வச்சுருக்கேன், அதை முடிஞ்சால் போய் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து இதுவும் நான் வந்து ஏரோவேலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பின்னாடி பர்பிளாக இருக்கும், முன்னாடி வந்து இந்த மாதிரி கலர் இருக்கும். அதுக்கு பேர் வந்து இது வந்து சும்மா ஒரே ஒரு கூடி தான் எடுத்துகிட்டு வந்தேன். செம்ம பல்கியாக அப்படியே இதுவாக அழகாக வளர்ந்துடுச்சு. இது வந்து ஒரு மாதிரி ஹேங்கிங் மாதிரி தான். இதுவும் அப்படியே கொஞ்சம் டூடல் பிளான்ட் மாதிரி அப்படியே கீழே வந்து ஃப்ளோ ஆகி வரும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிங்கோனியம். இது ஒரு டைப்பு ஒவ்வொரு சிங்கோனியம், ஃபுல் க்ரீனில் வித் டாட்ஸில் வருது. இது ஒரு டூடல் பிளான்ட்டு. இது சும்மா அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஜாட் டார்லிங், ஜாட் டார்லிங். இவங்க வந்து இப்போ நம்ம எப்படி வேப்பம் செடியை வந்து வேப்பம் பழம் துளசியை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து பெரிய விஷயமாக பார்த்து நம்ம வீட்டில் வைக்கணும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த பிளான்ட் இல்லாமல் யூஎஸ்லலாம் இருக்க மாட்டாங்க. இந்த வளர்வு வளர்ந்துருச்சு. ஓ மை காட், இப்போ நான் எடுத்து எடுத்து வச்சதில் நிறைய இது உடஞ்சிருச்சு. நம்ம சும்மா அப்படி உள்ளே வச்சுட்டு போவோம், இல்லைனா தண்ணியில் வச்சுட்டு போவோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். கீழேயும் பிளான்ஸ் வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். ரொம்ப ஓவராலாக காமிக்கிறேன். அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு பேக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. காருக்காக வெயிட்டிங் ஹே, கார் வந்து சானிடைசர் பண்ண போயிருக்கு. ஸோ இது வந்து இந்த கொத்தரங்காய் செடி வச்சுருந்தேன். இது அவ்வளோ பெருசாக க்ரோ அப் ஆயிருக்கு. என் தாளிக்கு இருக்கான், ஆனால் இன்னும் வந்து இது வைக்கல. அது கொத்தரங்காய் வைக்கல, அது கொத்தரங்காய் செடி. இன்னும் கொத்தரங்காய் வைக்கல, ஃப்ளவர் மட்டும்தான் வச்சுருக்கு. அநேகமாக நான் ஊருக்கு போனோன்னே போக்கும், அப்புறம் ஆண்டி பறித்து சாப்பிட போகிறேன். யார் பறித்தா என்ன, பறித்து சாப்பிட்டா சரி. இங்கே ஒரு 5-6 செடி வச்சேன், அழகாக வளர்ந்துட்டான், பெருசாக வளர்ந்துட்டான். என் பக்கம் வளர்ந்துட்டே இருக்கான், நான் எதுவும் செய்ய மாட்டேன். இவன் வந்து ஐ லவ் யூ பூ. இது வந்து இதில் வந்து லெட்டர்ஸ் ஐ லவ் யூன்னு நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம் அது. அப்புறம் இது வந்து இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இவங்கலாம் மிளகா, இந்த 2-3 மிளகா, மணத்தக்காளி. அப்புறம் இவங்க வந்து துளசி வச்சுருக்கேன். இது கீழே இப்படி தான் இருக்குது. இன்னும் சைட்லலாம் நிறைய கார்டன் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ப்ரெக்னென்சிலாம் முடிச்சுட்டு குழந்தெல்லாம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பிளான் பண்ணணும். ஸோ நான் வந்து உள்ளேயும் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். நான் வந்து இண்டோர் பிளான்ஸு, இதெல்லாம் நான் வந்து ஆக்டிவேஷனுக்காக வச்சுருக்கேன். இதை வந்து சிங்கோனியம், அப்புறம் இதெல்லாம் மணி பிளான்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ரூட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். முக்கியமாக இங்கே தான் நான் வைப்பேன். இந்த சன்லைட் வந்து பர்ஃபெக்ட் சன்லைட் ஃபார் க்ரோ. எனக்கு வந்து நிறைய பிளான்ட்டை நான் இந்த இடத்துல வச்சு க்ரோ பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மணியோட மணி பிளான்ட்டோட க்ரோ பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வச்சு சன்லைட் கரெக்டான இடத்துல வச்சோம்னா நமக்கு நல்லா க்ரோ இருக்கும். இது வந்து ஜிஜி பிளான்ட். இது வந்து ஜிஜி பிளான்ட்ல ஒரு 250 ரூபீஸ் 350 ரூபீஸ் இருக்கும். இதை நான் வந்து ஆரோவேல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த அக்கா வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அக்கா அதை நான் எடுத்துக்கவான்னு கேட்டேன், எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதை வச்சு நான் ரூட் பண்ணி ரூட்ஸ் வந்துச்சு பாருங்கள். ஸோ நான் இது ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதை நான் பிளான் பண்ணி வைக்கணும். இதை வச்சு நம்ம இங்கே வச்சிடலாம். அது மாதிரி ரெண்டு மூணு அந்த மணி பிளான்ட்டு, இன்னொரு மணி பிளான்ட் வெரைட்டி வந்து நான் அதில் வச்சுருக்கேன். அதை ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அது ரூட்டிங்காக அங்கே இருக்குது. ஸோ என்னோடய ரூட் ஆக்டிவேஷன் பிளேஸ் வந்து இந்த சன்லைட்டோட இந்த கிச்சனோட இதுதான். இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபிஷ் டேங்க் இது மாதிரி அதுதான். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய மணி பிளான் கலெக்ஷன்ஸு. என்னோடய இது கலெக்ஷன்ஸ் இல்லை தான். அம்மா அங்கே வெளில நின்றுருக்காங்க. தேவ்குட்டி என்ன சாப்பிட்றீங்க? அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ்லாம் 2 மந்த்ஸ் முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், இதுதான் வந்து இவ்வளோ பெருசாக வந்து க்ரோ அப் ஆயிருக்கு. வந்து நான் சொல்ல ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரோ அப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாண்ட் வந்து நானே பண்ணேன். இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் அந்த கிளிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இது சும்மா ஒரு டிஐஒய் தான். இது ஒரு ஸ்டோவ் தான். இது வந்து வெத்தலை குடி. வெத்தலை வந்து கண்டிப்பாக இருக்கணும் வீட்டுக்கு. அப்புறம் இது வந்து குட்டி போட்டால் கட்டி போட்டால் குட்டி போடுற அந்த செடி. ஸோ அவ்வளோதான், ஓவரால் நான் எல்லா செடியும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாலியை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த வாலியை பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து நான் கீழே வாசலில் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு வாலி நான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் செம்மையாக வந்து எனக்கு ஓட்டை போட்டு தண்ணி நிறைய ஒழிஞ்சிச்சு. நான் அதை வந்து எம்சிலாம் போட்டு பேஸ்ட் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி பிளான்ட் காட் அப்புறம் வந்து H2O தண்ணியில் அதனால். ஸோ வந்து பாருங்கள், ஹெட் பாட் கேங்ஸ்டர். ஏன்னா இவர் இல்லாமல் நம்ம தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லைல்ல. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி அப்படி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ஸ்ட்ராயில் நான் அப்படி தண்ணி ஊற்றுவேன். அதுக்கு தான் வேறு எதுக்கு ஒன்று. ஜெய் திஸ் வீடியோ. இன்ட்ரோ வேறு ட்ரெஸ் இருக்கும், அவுட்ரோ வேறு ட்ரெஸ் இருக்கும். நான் வந்து போய் குளிச்சுட்டு இது பண்ணிட்டேன். இந்த கார்டன்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணேன். ஷார்ட் டைம்னா ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கும். 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் இதெல்லாமே கலெக்ட் பண்ணி, பார்ட்ஸ் கலெக்ட் பண்ணி, பார்ட் பெயிண்ட் பண்ணி, எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த செடி நான் பறிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ண விஷயங்கள். அப்புறம் நிறைய நர்சரிலாம் போய் பொறுக்கி கொஞ்சம் சீப்பாக. ஏன்னா நான் அப்போ வந்து கார்டனில் நான் பிகினராக இருக்கும்போது நம்ம பிளான்ட்ஸ்லாம் வந்து காஸ்ட்லியாக வாங்கி வச்சேன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுற முடியாது, மெயின்டைன் பண்ண தெரியாது. ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ்லாம் என்னன்னு கற்றுக்கிட்டேன். நிறைய சர்ச் பண்ணேன், எதெல்லாம் இன்டூரில் வைக்கலாம் அவுட்டூரில் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் வச்சது இந்த பிளான்ட் தான். இந்த ஒரே ஒரு ஜார் வச்சு இந்த ஒரே ஒரு பிளான்ட் வந்து இந்த 3வது வீட்டில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பார்த்தோமே ஆசையாக இருந்துச்சு. நான் அதை மாதிரி வாங்கி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சேன். வச்சுட்டு அதில் வந்து கிடக்கிற கிடந்து ஒரு 5-6 ஃப்ளவர்ஸ் வந்தாலும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 பிளான்ட்ஸ் வந்து நான் வந்து வாங்கினேன், போயிட்டு கார்டனில் போயிட்டு வாங்கினேன். அந்த மாதிரி அதில் வந்து ஒவ்வொரு லீவ்ஸ் வைக்க வைக்க அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட்ஸ் வளர்க்குறது, தண்ணி ஊற்றுறது, அதுக்கு தேவையானது பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அதை பார்க்க எனக்கு அப்படியே ஒரு இன்ஸ்பயர் ஆகி, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், இதெல்லாம் பண்ண நமக்கு சுற்றி இருக்கிற ஒரு ஹாப்பினஸான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணதால அதுக்காக நான் அதெல்லாம் பண்ணேன். என்னோடய கார்டனிங் சீக்ரெட்ஸ் தான். அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் நான் எந்த உரமும் போடுறது கிடையாது. வெங்காயம் முட்டை, அப்புறம் வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற ஃபுட் வேஸ்ட் இருக்குல்ல, ஃபுட்டு வெஜிடபிள் வேஸ்ட் அதெல்லாம் மாடியில் போட்டு மண் போட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். அதை நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ அம்மா வந்து ஒரு நாள் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கார்டனுக்காக.
அப்புறம் வந்து வேப்ப முன்னாக்கு கடல புண்ணாக்கு அது ரெண்டும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி இந்த செடிங்களுக்கு எல்லாருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்துக்கும் டைலூட் பண்ணி லிக்யூடாக வந்து நான் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணேன். இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாயிலில் தொட்டு பார்த்து அந்த சாயில் வந்து ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் எல்லா பிளான்ட்ஸ்க்கும் நான் தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் இன்னொன்று விஷயம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா மட்டும் போதும் இண்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி நம்மளோட சவுத் பிளான்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம நாட்டு பிளான்ட்ஸ்னால் அந்த காய்கறி செடிங்க, அப்புறம் இந்த பட்டன் ரோசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சீக்கிரமாக வாடி போய்டும். அதெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றினேன். ஏன்னா அது வந்து ஏன்னா மேபி நான் வந்து அது எல்லாமே ட்ரை சாயிலில் வச்சுருந்தேன், கோகோ பிட் மிக்சிங்கில் வைக்கிறதுனால ட்ரை சாயில் இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி டெய்லி ட்வைஸ் வந்து தண்ணி ஊற்றுவேன். மற்றபடி டெசர்ட் பிளான்ட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை எல்லா பிளான்ட்ஸுக்குமே டூ டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். எல்லாத்தையுமே குட்டி குட்டி பாட்டில் வச்சுருக்கேன். எனக்கு குட்டி குட்டி பாட்டில் வச்சா ரொம்ப பிடிக்கும். பெரிய பெரிய பிளான்ட்ஸில் பெருசு பெருசாக வளர்கிறத விட சின்ன சின்னதாக வளர்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மேலே ஹேங் பண்ணுறது அதெல்லாம் நம்ம எப்படி ஹேங் பண்ண போகிறோம் இதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். நான் வந்து இந்த வீடியோ எதுக்கு மெனக்கெட்டு எடுக்கிறேன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குலாம் செடியெலாம் இருக்குமோ இல்லாத எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் ப்ராப்பராக வாட்ரு இருக்குமா ஊற்றுவாங்களான்னு எனக்கு தெரியல. செம்ம டைம் ஆக இருக்குது, அதனால் முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிடலான்றதுக்காக தான் அர்ஜென்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ ஷார்ட் டைம்லேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைனா நிறைய ஹேங் பண்ணலாம் இன்னும் கியூட்டாக இருந்துருக்கோம். ஸோ சம் வாட் என்னோட ஃபியூ இதுதான் இப்போதைக்கு என்னோடய அப்டேட்டோட கார்டன் வீடியோ இதுதான். ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம். Thank you for watching.